உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறேங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். இனி வந்து இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை வந்து லேசாக வதக்கி எடுத்துக்க போகிறேங்க. ஏன்னா இப்படி செய்யும் போது குழம்புல வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து இருக்காதுங்க, அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறது. இது லேசாக அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டுங்க, அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன காஞ்சிச்சுங்க, நம்ம வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு, கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. நம்ம வந்து இங்கே எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே வதக்கி விடலாங்க. நான் வந்து வெங்காயத்தை அப்படியே முழுசு முழுசாக தான் போட்டிருக்கேங்க. இது நல்லா வதங்கட்டுங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். வெண்டைக்காய் பாருங்கள் வதங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரமே நம்ம வதக்கலாங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கலாங்க. அப்போ தான் அந்த வலுவலுப்பெலாம் போய் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நான் தக்காளி வந்து சின்ன தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்து சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேங்க. இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். குழம்பு வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இது வந்து நல்லா ஊறிடுங்க. பாருங்க, வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. போதுங்க, இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி வந்து போட்டுக்கலாங்க. நான் வந்து 2 சின்ன தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்படி போட்டிருந்தாலும் நமக்கு வந்து அங்கங்கே தக்காளி தக்காளி இருக்காதுங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டுங்க. தக்காளி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிய வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொடி வகைகள் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒன்றுமே இல்லைங்க, வெறும் மஞ்சள் தூள், மஞ்சள்தூள் சேர்த்துறேங்க. அப்புறம் வந்து குழம்பு மிளகா பொடி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. இல்லைன்னா நீங்கள் வரமிளகாத்தூள், மல்லித்தூள் அப்படி கூட போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாங்க. வெண்டைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா மசாலோட நல்லா போட்டாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க புளி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா கரைச்சி உள்ளே ஊற்றிடலாங்க. தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இனி வந்து உப்பு போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள குழம்பு வந்து ரெடி ஆயிடும். இது வந்து கொதிச்சு வெந்து வரட்டுங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணா வெள்ளம் கூட போட்டுக்கலாங்க. புளிப்புக்கு வந்து எப்பவுமே அந்த இனிப்பு சுவை வந்து நல்லா இருக்குங்க. பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நான் வந்து கொஞ்சம் போடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி அவ்வளோதான், நம்ம வந்து இனி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.